ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஆண்டோ செத்தாலும் நீ கட் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சோகமான டே எனக்கு. காலையிலே விலாக் எடுத்துருக்கலாம், ஆனால் அந்த விலாகை வந்து நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன் இன்னொரு நாளைக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து சித்தார்த் படத்துக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் பிளான் போட்டோம். நீ லொக்கேஷன் பாரு, அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுறோம். சித்தார்த் படம் வந்து பார்த்தீங்களா, என்னது சீதா, சீதாவாடா, சித்தா, சித்தா தான்டா, சித்தா போகலான்னு பிளான் போட்டோம். ஆஸ் யூஸ்வல் நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு லேட்டாக கிளம்புற மாதிரி கிளம்புனோம், போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன விலாக் எடுக்குன்னு தெரில. சரி, அமல் வந்து இப்போது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம், அமல் வந்து ரீல்ஸ் எடுக்கலான்னு சொன்னான். ஸோ அதனால் மின்ட் பிரிட்ஜு மேலே வந்து நின்றுட்டுருக்கோம். கொரியோகிராஃபர் ஃப்ரான்டோ இருக்கார். ஆனால் இப்போ கேமராமேன் வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த வீடியோ எடுக்க போகிறேன். அதனால் இப்போதைக்கு இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் அவனுக்கு டைம் ஆகுது. ஆமாம், பார்த்தீங்களா, அவசரப்படுறான். அவள் தாண்டா முடிஞ்சிச்சு, வாங்க போகலாம். அவள்தாங்க அம்மளுக்கு ரீல்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் பிளானை போட்டு இந்த விலாக் என்ன விலாகாக இருக்கும்னு எங்களுக்கும் தெரிய போகுது. இந்த கண்ணாடி நல்லா இருக்குல்ல, அம்மல் வாங்கினான் இப்போ தான். ஸோ இதுக்கு மேலே பிளானை போட்டு நாங்கள் எப்போ எங்கே ப்ரோ போகலாம். யாருது? இல்லை இல்லை, ஒரு வாரம் எனக்கும் அதே தான் பாட்டு வாயில் ஓடினே இருக்குது. புகையில்லை புகையில்லைன்னு எப்போ எனக்கு என்ன வாயில விட்டு போக போகுதுன்னு தெரியல. அது நான் போகலாமா ப்ரோ? கண்ணாடி கூட்டு வந்து. ஏய் ப்ரோ, ஆமாம், உங்கள் கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடி எனக்கு நல்லா இருக்குதுல்ல, அம்மளை விட ப்ரோ. இப்பெல்லாம் சொல்லி நீ வாங்காத, கூடாது. ரெண்டுமே ஒரே மூஞ்சி தானேம்மா. பாருங்க யாருக்கு நல்லா இருந்தது. ரெண்டு மணி அறுவடைக்கு தயார். ஏய், அந்த அந்த எடுக்கிற ஃபோட்டோ எனக்கு அனுப்பு. இல்லைனா இரு ஆண்டு, நான் எடுக்கிறேன் பாரு, நான் எடுக்கிறேன் இரு. எல்லாம் பாருங்க, ஸ்மைல். ஏய் பைத்தியம், வாடா உள்ள. ஏய் பாடுறா, போன இறக்கி நீ பாடுறா. இங்க பாரு. ஏய் என்னடா அவனை வெளில விடுங்க, மட்டர் பண்றோம். இப்படியே போட்டுருவேன் நானு. தம்ப்நெயில் ப்ரோ அது. இரு இரு, அவனுக்கு போஸ்ட் கொடுத்துடலாம். நாங்க நின்று நீ எடு. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா? சர்வசாதாரணமா திட்டுவேன். திட்டுவாதான போர் அடிச்சாலே, போர் அடித்தாலே ஃபோனை போட்டு அம்மளுக்கு சுகையில் திட்டுவான். எல்லா வார்த்தையும் கேட்பான், ஏன்னா அம்மல் கேட்பான் எல்லாரையும். சரி ஓகே, எங்க ப்ரோ வீடியோ ரீல்ஸ் முடிஞ்சிச்சு. ஏய் உங்களுக்கு சூச்சு வருது, நான் போய் விலாகில் எடுக்க முடியுமா? சரி, நம்ம ஆண்டோ மாதிரியா இருக்காங்க இவன் பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம ஃபேனா சப்ஸ்கிரைபர் ஆகி இவரு. ஆமாம், எடுங்க சப்ஸ்கிரைபர். ஏய் இல்ல என்ன ப்ரோ போட்டுறீங்க பாருங்க. ஏய் எடுத்துட்டியா சப்ஸ்கிரைபர் வந்து? ஸோ மின்ட் பிரிட்ஜில் இருந்து அமலுக்கு வீடியோ எடுத்து முடிச்சு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் நினச்ச பிளானில் விலாக் போல, அதாவது நாங்கள் பிளான் பண்ணது மூவி போகலான்னு, பட் ஆனால் அது ட்ராப் ஆனதுனால ஒரு அன்பிளான்டு நைட் ரைடு போய்கிட்டு இருக்கு. எனிவே நான் வந்து வீட்டில் இன்னைக்கு சாப்பிடல, பட் அதனால் வந்து இப்போ மவுண்ட் ரோடு வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிடுவோம், அப்படி இல்லைனா மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டு நானும் வந்து அங்கேருந்து அங்கேயே எது எந்த பிளானும் இல்லைன்னா அங்கேருந்து பிளாக் என் பண்ணிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். இந்த பிளாக் ஒரு குட்டி பிளாகாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நாங்கள் அங்கே ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், பட் ஆனால் எனக்கு தெரியாது இல்லையா. நான் வந்து லைவில் இருக்கேன், கரண்டில் இருக்கேன். நீங்கள் வந்து கேக்க வந்து நீங்கள் அதாவது நான் எடிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியும். என்ன பேசுறதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரேடியாக மவுண்ட் ரோட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ போகிற வழியில் செக்கிங்லாம் இருக்கும், செக்கிங்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா சேட்டாப் பட்டர் மில்க் கடைக்கு வந்திருக்கோம். இப்போது ப்ரோ வந்து மோர் குடிக்கணும்னு சொன்னான். ஸோ மோர் குடிக்கிறது வந்துட்டோம். நான் வீட்டிலேருந்து சாப்பிட்டு வராதனால நம்ம தேவி பேக் சைடில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடைலாம் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு தோசை எல்லாம் ரெண்டு தோசை சாப்பிட்டு நானும் வந்து வீட்டுக்கு போயிடுவேங்க. அவ்வளோதான் பிளானு. நான் ஏன் மோர் குடிக்கலனா எனக்கு தோசை சாப்பிட்ற மூடு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்கிப் த மோருன்ற மாதிரி மோரை ஸ்கிப் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா ப்ரோ மோர்? அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, நான் அம்மா எல்லாத்தையும் குடிக்கிற மாதிரி தான்.
இந்த கடை இங்க பெருசா மாத்துனதுக்கு அப்புறம் இப்பதா வரியா சூப்பர் கொஞ்சம் காட்டா இருக்கும்டா அவ்வளவுதான் மேல கொஞ்சம் திக்கா இருக்கு திக்கா காட்டா இருக்கு நீ அங்க குடிச்சிருக்கியா திருவான்மியூர்ல அங்க மோர் தாத்தா கடையில இல்லையா நான் அங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மோர் குடிச்சேன் அதுக்கப்புறம் தான் மோர் குடிக்கவே ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி நான் மோர் குடிச்சதே இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி கடை இருக்குதுல்ல யாத்தம்மா சுரேந்தர் எனக்கு கூட்டு வந்தா சுரேந்தர் தான் நைட்டு வருவான் கார்ல கூட்டு வருவான் இங்க அந்த அங்கேயா அவன் தான் எனக்கு இதே பண்ண அதுக்கமா ஒரு தடவை நம்ம நம்மளாம் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன் நான் வேலை செஞ்ச ஆஃபீஸ் பேர் தெரியும் இது அந்த பில்டிங் தான் நான் வேலை செஞ்ச ஆஃபீஸ் அதான் இப்போ காட்டுறேன் இப்போ அது என் ஆஃபீஸ் இல்லை என்னோட இது இன்னும் அனுப்பவே இல்லை எனக்கு ப்ராப்பராக பேப்பர் போட்டு ரிலீவ் ஆனேன் ரிலீவ் லெட்டரே எனக்கு இன்னும் வரல ஆனால் அமுச்சிட்டான்னு தான் சொல்கிறாங்க ஒரே பனியாக இருக்குது இவ்வளோ சீக்கிரமாகவே ஏன்னே தெரில ஒரு புகையாக பறக்குது இல்லை ப்ரோ சரி நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா வாங்க போடலாம் வச்சு வாங்க போகலாம் எல்லிஸ் ரோடு போயிட்டு நான் சாப்பிட்டு நம்ம வீடியோ எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஆண்ட் உன் சைடு தானே ரொம்ப புகையாக இருக்குது ஆமாம் அங்கே பாரு அமலும் வந்து பண்ணிட்டு இருக்கான் சேட்டாவை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிடலாம் சேட்டா சேட்டா ஹேய் அங்கே பாரு ஆடியன்ஸ் ஒன்றை பார்க்குறாங்க சார் ஆடியன்ஸ் ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அங்கே போய் இப்போ ஸ்பீடாக ஓடும் சார் நாங்கள் வந்து இப்போது தேவி தேட்டர் பேக் சைடில் ரிலீஸ் ரோடில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக நான் வந்து பரோட்டா தான் சொன்னேன் வெளியே சிக்கன் ரைஸ் போடுறத பார்த்தனவங்க வந்து எனக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்ற ஆர்வம் வந்துச்சு ஸோ அதனால் சிக்கன் ரைஸ் அண்ட் ஒரு தோசை சொல்லிட்டான் நான் பரோட்டா சொன்னதுனால அது ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டேன் இவன் மட்டும் தோசை சொல்லணும்னா நாங்கள் 1/2 வாங்கி சாப்பிட்ருப்போம் பரோட்டா சாப்பிட்றதுனால தான் கலக்கி வாங்கினேன் ஆனால் இப்போ கலக்கி எனக்கு வேலையே இல்லை அண்ட் அது கொஞ்சம் சாப்பிட்றதா கலக்கி சாப்பிட்றது எங்கால் பொங்கல் எங்கால் மோரும் குடிப்பார் மோர் சாப்பிட்டு அதே கையோட வந்து தோசையும் சாப்பிடுவார் சுகேல் டயட்டு அமல் வந்து வேணான்ட்டான் இரு சுகேல் வந்து நான் கலக்கிக்கு கலக்கி நல்லாயிருக்கேன்னு பார்த்து சொல்லணும்ன்ட்டான் இரு ப்ரோ உனக்காக கலக்கி நல்லா இருக்குதுடா என்ன அதெல்லாம் இந்த குண்டால ஊற்றிட்டு கலக்குவாங்க அதனால் அது பேர் கலக்கி பரோட்டாவும் கலக்கியும் தான் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இப்போ ஃப்ரைட் ரைஸும் கலக்கியும் சாப்பிட்டுருக்கேன் காம்பினேஷனே நல்லா இல்லை நீங்கள் பாருங்கள் கலக்கியை வந்து ஃப்ரைட் ரைஸில் போட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நான் சாப்பிடுவேன் இதா இது என்ன வியட் ஃபுட் சேலஞ்சு ஃப்ரைட் ரைஸில் கூட தான் முட்டை இருக்கும் வெளியே போனோம் சட்னி எல்லாம் ஊத்தி சாப்பிட்டு வயிறு எதனா வருதுக்கா நல்லா நக்குற ரொம்ப நக்குவியோ இங்கே காட்டேன் இங்கே காட்டேன் ப்ரோ டிப் பண்ணிடல இப்படி பார்ப்பாங்க இவருல செந்தா அவங்க தட்டில் எடுத்து போட்டுக்கோ கொஞ்சம் மௌன கறியை மட்டும் எடுத்து போட்டேன்னா மொத்தமாக சாப்பாடோடு எடுத்து போடு இதெல்லாம் கூட்டணும் ஃபுட் சேலஞ்சே பண்ண முடியாது இந்தா தலைக்கு பிடிக்காத ஒரு மனுஷன் இருப்பானா அது சுகேல் தான் இருங்க காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ பை சாப்பிட்டு வந்து கிளம்பியாச்சு ஓகே ஐய் ப்ரோ நம்ம சாப்பிட்ட கடைக்கு அந்த பேர் நதினிப்பா இப்போ பார்த்தியே ஐயோ கடையா காரைக்குடி சாப்பிட்டு காரைக்குடி இல்லை இல்லை நான் அந்த அங்கே சாப்பிட்டு நிறைய வாட்டி பிளாக் போட்டிருக்கேன் ஸோ அது பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னையோட கண்டென்ட் வந்து அது கிடையாது ஸோ வந்து அதனால் அது பிரச்சனை கிடையாது அமலும் ஆட்டவும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க டே இஸ் ஓவர் நாளைக்கு வந்து இப்போ இந்த ப்ளாக் எடிட் பண்ணிட்டு சீரமாக படுத்து தூங்கணும் பார்ட்னர் வந்து காலையில் வந்துடுவா பார்ட்னர் கூட வெளியே போய் ப்ளாக் எடுத்துருவேன் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்ட்னர் பிஸி ஆகிடுவா நாளைக்கு தான் பார்ட்னரோட கடைசி லீவு அதுக்கப்புறம் பார்ட்னரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா பிஸி ஆகிடுவா ஸோ ஓகே இந்த ப்ளாகை இப்போ நாங்கள் என் பண்ணிட்டு கிளம்புறோம் டாடா பாபாய் டேக் கேர் காய் சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ பை பீஸ்